என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பெல் பட்டனோட ப்ளீஸ், அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய தலைப்பு பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து இங்கே எப்படி நான் தனியாக என்னோட மூன்று பிள்ளைகளை பெற்று அதோட கதை தான் நான் போட போகிறேன். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆனால் ஏன் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன்னு நான் சொல்லிடுறேன் முதல்லையே. நிறைய இடங்களில் வந்து நான் பேசும் போதவோ இல்லை சில அப்சர்வேஷன்கள் செய்யும் போதவோ வந்து தாய்மார்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து யாரும் உதவி பண்ணலை, என்ன அதனால தான் நான் இதை செய்யலை அதை செய்யலை, என்னோடய பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுறாங்க நான் கஷ்டப்படுறேன், அதெல்லாம் வந்து சும்மாங்க. ஏன்னா நம்ம டிசைட் பண்ணுறோம் நம்மளுக்கு வந்து பிள்ளைகள் வேணும்னு. அப்போ நம்மளுக்கு தான் அந்த தெம்பும் அந்த மன வலிமையும் இருக்க வேணும், எங்களோட பிள்ளைகள் வந்து நாங்கள் வளர்க்க வேணும் என்ற தன்னம்பிக்கையும் இருக்க வேணும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பாசிட்டிவாக தான் நிறைய பேருக்கு அமையும் நான் நினைக்கிறேன். ஏதாவது நான் பிள்ளையாக சொல்லியிருந்தால் வந்து எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், நாம் வந்து அதை பற்றியும் பேசலாம் அடுத்தடுத்த வீடியோவில். டிசம்பர் 2007 தான் என்னோடய வந்து மூத்த மகன் பிறந்தது. அந்த டைம் வந்து நாங்கள் வந்து இங்கே தனியாக தான் இப்போயும் அப்படி தான் இருக்கிறோம், நானும் என்னோடய கணவரும். என்னோடய கணவர் ஸ்ரீலங்கன்னு நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ எங்களோட இதில் வந்து சீமந்தம் அந்த கோலா காப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து தமிழ்நாடு, ஆனால் இங்கே இருந்தபடியாவது எங்களோட ஸ்ரீலங்கன் முறைப்படி வந்து இந்த சீமந்தம் செய்கிறது தாலி பிரித்து கோக்குறது அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து நல்லதாகவும் இருக்கும். ஏன்னா தாய் தகப்பனுக்கு பெற்றோர்களுக்கு வந்து கடமைகளோ இல்லை வந்து செலவுகளோ இருக்காமல் இருக்கலாம். ஆனால் வந்து சில நேரங்கள் வந்து ஐயோ எனக்கு வந்து ஆசையாக இருந்தது அந்த டைம் வளக்காப்பு செய்யணும்னா, நான் அப்போ தான் புதுசாக வந்திருந்தேன், எனக்கு வந்து யார்கிட்ட சொல்ல வேணும் இல்லை எப்படி அதை அப்ரோச் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. அதனால் நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு பிறகு இன்னும் ரெண்டு பிள்ளைகள் பிறந்தாங்க, அந்த கதைகளை நம்ம பேசிகிட்டே போ. மூத்த மகன் பிறந்த நேரம் வந்து என்னோடய அம்மாவுக்கு நாங்கள் வந்து விசா அப்ளை பண்ணியிருந்தோம். நான் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தால் ரிஜெக்ட் ஆகி வந்துட்டுது. ஆனால் என்னோடய மகன் பிறக்கிறதுக்கும் என்னோடய அம்மாவோட விசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் ஒரு 3-4 நாள் தான் இருந்ததுங்க. அப்போ எங்களுக்கு வந்து அதை திருப்பி ரீகன்சிடர் பண்ணி அதோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்புறதுக்கான எங்களுக்கு நேரம் இல்லை. புள்ளை பிறந்துட்டுது. அப்போ சரி, நீ புள்ள பிறந்ததுக்கப்புறம் நாங்களாகவே அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்னோடய கணவர் வந்து அவங்க வந்து ஒரு இங்கே வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, கனடாவில் வந்து பேரண்டல் லீவ்னு சொல்லி கணவர்மார்களும் வந்து இங்கே ஒரு 6 மாதம் வந்து லீவ் எடுக்கலாம். அவங்க வந்து அது 1% ஆஃப் அவங்களோட சம்பளத்தை வந்து கொடுப்பாங்க. அப்போ அது போல் வந்து என்னோடய கணவர் 6 மாதம் லீவ் எடுத்துட்டு நல்லா எங்களுக்கு நல்லா இருந்தது. அப்போ இங்கே வந்து நர்ஸுகளும் வந்து வீட்டிலே சொல்லி தருவாங்க எப்படி குளிக்க வைக்கணும். ஒரே ஒரு முறை தான் வந்தாங்க, அதுக்கு பிறகு நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அது ஓகேவாக இருந்தது. மற்றபடி வந்து என்னோடய ஃப்ரெண்ட், நான் வந்து பூனை வீடியோகள்லாம் ஒரு முறை சொல்லியிருப்பேன், என்னோடய சுகிர்த்தான்னு சொல்லி என்னோடய நண்பி, அவங்க வந்து எங்களுக்கு என்னோடய கணவருக்கு அங்கே ஸ்ரீலங்கன் முறைப்படி வந்து ஒரு சரக்கு கறி எல்லாம் செய்வாங்க. பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கு வந்து இந்த சரக்கு கறி, அதுக்கப்புறம் இந்த உள்ளி அந்த பூண்டு சுட்டு சாப்பிட்றது அதெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சுகிர்த்தா செய்து கொடுத்தாங்க, காட்டி கொடுத்தாங்க என்னோடய கணவருக்கு. அந்த மசாலா, அந்த சரக்கு மசாலாலாம் அவங்களே எல்லாம் அரைச்சி அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. இப்போ இதுதான் மூத்த பிள்ளையோட கதை. அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு 2வது மகன் பிறந்தாங்க. என்னோடய 3 பிள்ளைகளுக்கும் இடைவெளி வந்து ஒரு 20 மாதம் இடைவெளி தான் 3 பேருக்கும். அது வந்து நாங்கள் போபஸ்லியாக செய்தோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரே இதில் அந்த பேரண்டிங் அந்த ப்ராசஸ் வந்து அந்த ஒரே ஷார்ட்டில் நாங்கள் வந்து செய்யணுன்ட்டு நான் அப்படி பிளான் பண்ணினது. அதுக்கு பிறகு வந்து 2வது மகன் பிறந்தாங்க. 2வது மகன் பிறக்கைக்கும் என்னோடய கணவர் வந்து ஒரு அந்த டைம் படிக்க போயிட்டாங்க. அவங்க என்னங்க இந்த வயசுலலாம் படிச்சிங்களான்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து எந்த வயசுலேயும் படிக்கலாங்க. நம்ம ஊர் மாதிரி நிறைய சோஷியல் ஆய்ஸ் எல்லாம் இருக்காது. இங்கே வந்து சொசைட்டி வந்து நிறைய கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க நம்ம ஊர்களில், அப்படி இங்கே இருக்காது. எந்த டைம்லேயும் நீங்கள் படிக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. அப்போ அவங்க படிக்க போனதுனால அவங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் அப்படி தான் டைம் இருந்தது வீட்டில் இருக்கிறதுக்கு. அப்போ 2 வீக்ஸ் எனக்கும் ஓகேவாக இருந்தது. அது ஏன்னா என்னோடய மூத்த மகன் வந்து அவ்வளவு குழப்படி இல்லை, அப்போ அதனால் எனக்கு அதுவும் ஓகேவாக இருந்தது. 2வது மகனும் பெருசாக குழப்படி இல்லை, அவர் பிறந்தும் அவர் அழுது அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. கடவுளேன்னு என்னோடய பிள்ளைகள் வந்து இரவில் எழுந்து அழுது கொண்டிருக்கிறது, இரவு முழுக்க முடிச்சிருக்கிறது அப்படியெல்லாம் எனக்கு வந்து நடந்ததே இல்லை. ஒரே ஒரு முறை தான் என்னோடய மூத்த மகனுக்கு வந்து வயிற்றில் ஏதோ ஒரு கேஸ்ட்ரிக் மாதிரி, ஏதோ கேஸ்ட்ரால் பிரச்சனை மாதிரி வந்து
ஒரே ஒரு நாள் தான் அவர் இரவுல வந்து நித்திர கொள்ளாம குழம்பி குழம்பி அழுந்து அழுது கொண்டது. ஒரே ஒரு இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனாலும் வந்து அது எங்களோட ஒரு இன்ஸ்டிங்க்ட், ஒரு இமோஷன்ஸ் இருக்கும். எங்களோட அம்மா எங்களோட இருந்திருந்தா, இல்லைன்னா எங்களோட அப்பா எங்களோட இருந்திருக்கலாமே, அந்த அவங்களுக்கு அந்த பேர பிள்ளைகள் தூக்கி அவங்களும் அதை கொஞ்சிருக்கலாமே. அந்த என்னதான் நாங்கள் அப்புறம் போய் அவங்கள பார்த்து அவங்க பேர பிள்ளைகளை பார்த்தாலும் அந்த அவங்க அந்த பிறந்த உடனே அவங்கள தூக்கி அந்த அதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அதை வந்து நம்ம வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து என்னோட பெற்றோருக்கு தான் அந்த ஃபீலிங்கை தெரியும். இன்னமும் எனக்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, என்ன மாதிரி காலம் போக்கில் அந்த மைண்ட் வந்து மாறிடும். என்னோடய மூணாவது மகள் பிறக்கைக்கு வந்து என்னோடய மூத்த மகன் வந்து ஸ்கூலுக்கு போக தொடங்கிட்டாங்க. என்னோடய மகள் ஏப்ரலில் பிறந்தா, என்னோடய மகன் வந்து செப்டம்பர் ஸ்கூல். இங்கே வந்து செப்டம்பரில் தான் ஸ்கூல் தொடங்கும். நம்ம ஊரில் ஏப்ரலில் தொடங்குற மாதிரி இங்கே வந்து செப்டம்பரில் ஸ்கூல் தொடங்கும். அப்போ அவர் ஸ்கூலுக்கு போகிறார். என்னோடய கணவர் வந்து அவர் இன்னமும் படிச்சுட்டு இன்னும் மேலும் படித்து கொண்டிருந்தாங்க. அப்போ அதுக்கு பிறகு வந்து சரி, நம்ம வந்து வீட்டிலேயே இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அந்த டைம். என்னோடய கணவர் வந்து ஸ்கூலால் வந்து இல்லை, அவர் வந்து பார்ட் டைம் வேலைக்கும் போயிட்டு இருந்தாங்க. அப்போ வேலைக்கும் போயிட்டு படித்து கொண்டு இருக்கும் போது வந்து டைமும் அவங்களுக்கும் ரொம்ப டைம் இருக்காது. ஆனால் இருக்கிற டைமில் வந்து அவங்க எனக்கு நல்லா நிறைய தன்னோட பிள்ளைகளுக்கு வந்து எல்லாமே செய்வாங்க. சாப்பாடு ஊட்டுவாங்க, குளிக்க வைப்பாங்க, டைப்பர் மாற்றுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அப்போ வந்து இப்போ நான் கேள்விப்படுறேன், நிறைய பெண்மணிகள் சொல்கிறாங்க, இப்போ இன்றைக்கும் நான் வந்து ஒரு பெண்மணியோட எனக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோடய கணவர் வந்து லாங் ஹவர்ஸ் வேலைக்கு போகிறாங்க. காலையில் போனால் ஒரு சாயங்காலம் 6-7 மணிக்கு தான் வருவாங்க. அவங்க வந்து பிள்ளையில பார்க்குறது அவங்களுக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லாட்டிக்கும் நேரத்தை வந்து நாங்களே உருவாக்கி கொள்வது தான் நம்மளோட குடும்பத்துக்கு நம்ம செலவழிக்கிற நேரம்ங்க. நேரம் இல்லைன்னு நம்ம நினச்சோன்னா எப்போவுமே நம்மளுக்கு நேரம் இல்லாமல் தான் இருக்குது. கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து மாமியார் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, மருமகள் குழந்தைக்கு இது செய்யலை அது செய்யலைன்னு. அதில் வந்து நம்ம ஜென்ரேஷன் கேப்பில் வந்து சில விஷயங்கள் வித்தியாசமாக செய்வோம். அது வந்து நம்மளோட வயது கூடின ஆக்களும் அதை வந்து புரிஞ்சு கொள்ள வேணும். அதே போல் வந்து இளம் ஆக்கள் வந்து என்ன இவங்க எப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க, இல்லை அந்த பிள்ளைக்கு வந்து சில நேரம் நிறைய டைம்கள் செலவு பண்ணுறாங்கள்ல, நிறைய நேரம் ஃபோனில் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதனால வந்து அந்த புதிய தாய்மார்களும் வந்து தன்னோட குழந்தைகளை வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது குழந்தை தானே, அதோட என்ன பேசுகிறதுலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குழந்தைகளோட நிறைய நம்ம வந்து உரையாட வேண்டும். அந்த பிறந்த குழந்தையோடய நீங்கள் வந்து நிறைய பேசலாம். அவங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டிக்ட் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் வந்து சைல்ட் டெவலப்மெண்ட் படித்ததால் அதை சொல்கிறேன், அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அவங்க கிராஸ்ப் பண்ணுறது வந்து 3 வயதில் வந்து அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க எடுப்பாங்க, எடுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். அதுக்கு பிறகு 3 வயசில் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் 30 வயசில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் சைல்ட் டெவலப்மெண்ட் ரெஜியமியலில் சொல்லப்பட்டிருக்குது. இதுதாங்க என்னோட தனிமையில் வளர்க்கும் பிள்ளைகளை வளர்க்குற கதை. இதுதான் இன்னும் நிறைய நம்ம சொல்லிகிட்டே போய்கொண்டிருக்கலாம். ஆல்ரெடி நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லி ஏதோ ஒரு அளவுக்கு கதை சொல்லிடுவோம்னு நான் கதையை சொல்லிட்டேன். ஒரு சுருக்கமாக விரிவாக்கமாக உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிய வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, இல்லாட்டிக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் போடுங்க, இல்லாட்டிக்கு என்னோடய இமெயிலில் வந்து நீங்கள் இமெயில் பண்ணுங்கள். நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நம்மளோட கன்வர்சேஷனை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வந்து தனியாக இருக்கணும்னு தாய்மார்கள் வந்து எப்போவுமே நினைக்க வேண்டாம். ஏன்னா அது வந்து உங்களோட பொறுப்பு. எங்களுக்கு வந்து வேற ஒரு ஆளை சார்ந்து தான் நாங்கள் இந்த வேலையை செய்ய வேணும்னு இல்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் என்னால் முடியும்னு எப்போ நினைக்கிறீங்களோ அது வந்து கட்டாயம் முடியும் உங்களால். இத்துடன் இந்த பதிவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். பை ஃபார் நவ. மறுபடியும் மீண்டும் வேறு பதிவில் சந்திக்கும் வரை.